നമ്മള് രാം ഏട്ടന്റെ വീട്ടില് നമ്മൾ എത്തിയിട്ടുണ്ട്. ഉയർമൂച്ചി നഴ്സറിയിലാണ് നമ്മൾ എത്തിയിട്ടുള്ളത്. ഇവിടെ വന്നിട്ട് ലോകത്തിലെ വംശനാശം നടക്കുന്ന എല്ലാ ചെടികളും ഇവര് ഇവിടെ വളർത്തിയെടുക്കുന്നുണ്ട്. അപ്പോ മെയിൻ ആയിട്ട് ഏതെല്ലാം இங்க வந்து டிடிஎஃப் காடுன்னு ஒரு வகையான காடுகள் வந்து பாண்டிச்சேரி பகுதி இந்த ஹர்பன் ஏரியா ஃபுல்லாகவே இருந்திருக்கு ஈஸ்டர்ன் காட்ஸில். அது ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த காடுகளை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரீ சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் இப்போது ஜெர்மினேட் பண்ணி ஒரு நர்சரி மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த காடுகளை பற்றி சொல்லப்போனால் ரொம்ப கம்மி, 0.1% சம்திங் அந்த லெவலில் தான் இந்த காடே இருக்குது பாப்புலேஷன். ஸோ இது எதனால் அழிக்கப்பட்டதுன்னா நிறைய மூடநம்பிக்கை ப்ளஸ் வந்து கோவில் காடுகளாக தான் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் கோவில் காடுகள் எல்லாமே இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. இந்த காட்டை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த காட்டோட பயன்கள் பார்த்திங்கன்னா இந்த காடுகளுக்கு ஒரு வகையான குண அதிசயம் இருக்கு. என்னென்னா இலையுதிரா காடுகள், இது எல்லா காடுகளும் வந்து இலையுதிர்னு ஒரு காலம் வரும். இந்த காடுகளுக்கு வந்து அப்படி ஒரு காலம் வராது. ஏன்னா அப்படி இலையுதிர் காலம் வரும்போது மரம் ஃபுல்லாக எம்டி ஆகி லீஃப்லாம் இல்லாமல் மொட்டையாக நிற்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வகையான காடுகள் வந்து இருக்காது, எப்பயுமே பச்சையாக தான் இருக்கும். அது எப்படின்னா கரும்பச்சை கலரில் தான் இந்த மரங்கள் எல்லாமே இருக்கும், எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அந்த லெவலில் தான் இது இருக்கும். இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாமே வந்து ஸ்லோ க்ரோத்து, ரொம்பவும் பொறுமையாக வளரக்கூடிய மரங்கள் தான் இங்கே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 62 ஸ்பீஷிஸ் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே கருங்காலி மரங்கள்லாம் ஏன் நம்மக்கிட்ட இருக்குது. கருங்காலி, வால்சூரா அந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அதாவது வம்சநாச ഭീഷണി നേരിടുന്ന നമ്മുടെ എവർഗ്രീൻ സ്പീഷീസ്, നിത്യഹരിത മരങ്ങളിൽ മാത്രം കാണപ്പെടുന്ന ചെടികൾ ഇന്ന് വംശനാശത്തിന്റെ വക്കിലാണ് പല സ്പീഷീസും. അങ്ങനെയുള്ള ഒരു ഏകദേശം ഒരു 62 ഇനങ്ങളാണ്. അതിന്റെ വിത്തുകൾ ഡയറക്റ്റ് ആയിട്ട് കളക്ട് ചെയ്ത് വനംവകുപ്പിന്റെയും കൂടെ സഹകരണത്തോടെ കളക്ട് ചെയ്ത് അത് നഴ്സറി ഉണ്ടാക്കി പ്രൊട്ടക്ട് ചെയ്ത് വനംവകുപ്പിന് തന്നെയാണ് ഏറ്റവും കൂടുതൽ കൊടുക്കുന്നത്. അപ്പോൾ കാരണം ഇത് നടാൻ പറ്റിയ സ്ഥലം എന്ന് പറയുന്നത് വനം ഫോറസ്റ്റ് ലാൻഡാണ്. അതുകൊണ്ട് വനംവകുപ്പും അതുപോലെ കാടിന്റെ അതിർത്തിയിൽ താമസിക്കുന്ന ഈ കാട് സംരക്ഷിക്കാൻ താല്പര്യമുള്ള കുറെ പ്രൈവറ്റ് ആളുകളുണ്ട്. അത്തരത്തിലുള്ള ആളുകൾക്ക് കാട് ഉണ്ടാക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഈ നഴ്സറി പ്രൊട്ടക്ട് ചെയ്യുന്നത്. അതുപോലെ ഇത് ഇത്തരം സ്പീഷീസ് പ്രൊട്ടക്ട് ചെയ്യാൻ താല്പര്യമുള്ള വ്യക്തികൾ ആരെങ്കിലും വരുന്നുണ്ടെങ്കിൽ അവർക്കും റാം ഇത് കൊടുക്കാൻ തയ്യാറാണ്. ഇതിപ്പോൾ പുള്ളിയുടെ സ്ഥലം എന്ന് പറയുന്നത് കണ്ടമംഗലം എന്ന സ്ഥലം, പോണ്ടിച്ചേരി ഏകദേശം ഒരു 15 കിലോമീറ്റർ നമ്മൾ കേരളത്തിന്റെ സൈഡിലേക്ക് വരുന്ന റൂട്ടിലാണ്. കണ്ടമംഗലം ഇവിടെ റെയിൽവേ സ്റ്റേഷൻ ഉണ്ട്. റെയിൽവേ സ്റ്റേഷൻ അടുത്ത് തന്നെയാണ് ഇദ്ദേഹത്തിന്റെ വീട്. നമ്പർ, ഇദ്ദേഹത്തിന്റെ നമ്പറും ഇതെല്ലാം ഡീറ്റെയിൽസ് ഒക്കെ നമ്മുടെ ഇതിന്റെ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ തരുന്നതായിരിക്കും. ഇപ്പൊ ആ സ്പീഷീസ് ഏതൊക്കെയാണ്? അഴിഞ്ചി മരം സ്വല്ലുവാങ്ക, ഇതെല്ലാം വന്ന് സീസണൽ ഫ്രൂട്ട്. നമ്മൾ ഇതിലേക്ക് എല്ലാ ഫ്രൂട്ടിനും സാപ്പിടലാം, സീസണൽ ഫ്രൂട്ട്ന്ന് സ്വല്ലുവാങ്ക. നിറയ നമ്മ ഉള്ളൂർ പറവേ ഇരിക്കുംല, പറവങ്ങൾ വന്ന് അട്രാക്ട് பண்ணி വാളക്കൂടിയ സ്പീഷീസ് ഇങ്ങ ഇരിക്കുന്നത് എല്ലാം. இந்த மரங்கள் எல்லாமே வந்து பறவைங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த காடு உருவாக்கிட்டு மட்டிக்காக வந்து பறவைங்க வந்து அந்த விதையை திரும்பி போட்டு மற்ற பகுதியும் காடாக்கிடும். அப்புறம் வௌவாலுங்களுக்கு மிகவும் பிடிச்ச பழங்கள் வந்து இந்த காடுகளில் வந்து அதிகமாக கிடைக்கும். வௌவாலோட மெயின் வேலை என்னென்னா விதைகளை சாப்பிட்டுட்டு எங்கே எடுத்து போயிட்டு அந்த விதைகளை போடுதோ அங்கே வந்து மரமாக உருவாயிடும். ஸோ அந்த மாதிரி வௌவாலுங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்கள்லாம் வந்து இந்த வகையான காடுகளில் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் நம்ம வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அழிஞ்சி, அழிஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த மரம் இருக்குது. கருங்காலி மரம் இருக்குது. அக்லையான்னு சொல்லுவாங்க அந்த மரம் இருக்குது. பச்சை நழுவு இருக்குது, ட்ரைக்கலேஷியா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோவில் காசான் இருக்குது. அப்புறம் இரும்புலி மரம் இருக்குது. அப்புறம் சுரகட அங்கஸ்தி ஃபோலியான்னு சொல்லுவாங்க அந்த மரம் இருக்குது. மகிழம் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மட்டும் வளரக்கூடிய மரங்கள். இது பறவைங்களுக்கு ரொம்ப வாட்டர் தண்ணி சார்ந்து உள்ள பறவைகள் வந்து கூடு கட்டுற ஒரே மரம் வந்து இந்த மரம் தான். கடப்ப மரம்னு சொல்லுவாங்க, பேரிங்டோனியன் சொல்லுவாங்க அறிவியல் மீன் வந்து. ஸோ அப்படியே கொஞ்சம் இந்த சைடில் வந்தீங்கன்னா குங்குமம் மரம்னு சொல்லுவாங்க தமிழில், குங்கும மரம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வன்னி, சாரி மலை, இது வந்து பொரசு மரம். இதில் தான் ஒரு காலத்தில் சாமியோட சிலைகள்லாம் செஞ்சதாக வந்து குறிப்புகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ பூந்தி கொட்டை மரம் இருக்குது. இது சொல்லுங்கள். இது மாவிலங்கம். ஸோ இந்த மரம் வந்து மாவிலங்கம். இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து மெடிசினல் வேல்யூ உள்ளது, எல்லாமே மெடிசினல் வேல்யூ. வித் வந்து ஃபாரஸ்ட்டு பறவைங்களுக்கு வந்து ஃப்ரூட், அது அவங்களுக்கு உணவு வந்து ரொம்ப வந்து இந்த காட்டிலேருந்து கிடைச்சிரும். ஸோ இங்கே காட்டு எலுமிச்சம்பழம் இருக்கும். இது எல்லாருமே என்னென்னா இது எலுமிச்சம் செடின்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் பார்க்குற எலுமிச்சம் பழம் நினச்சிட்டு கேட்பாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய பழம் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் நம்ம ஊருடைய பூர்வீக எலுமிச்சம்பழம் இது தான், காட்டு எலுமிச்சம்பழம். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மலைப்பூ வரசு, ஒரு எண்டமிக் மரம் இது.
இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே வந்து ஒரு 400 மரம் தான் இருக்கும். ஸோ அதோடைய சீடை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ எவ்வளோ பிளான்ட் இருக்கு? இதில் 100 பிளான்ஸ் இருக்கு. இதில் 100 பிளான்ட் இருக்கு. ஃபுல்லாக வந்து பழம், இது காட்டுலேருந்து நம்ம சேகரித்து எடுத்து பழம் தான். பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படின்னா காட்டு மரங்களோடு சேர்த்து வைக்கக்குள்ள பழ மரங்களும் நம்ம வந்து தொடர்ச்சியாக அது பிளான்டேஷன் பண்ணிடுறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீடு வந்து நம்ம இந்த வருஷம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 மரம் இருக்கும். அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு மரத்தில் தான் இந்த சீடு வந்து வந்துருந்தது. ஸோ இந்த சீடு இப்போ கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். என்ன மரம் அது? குகமதி. அதன் பேர் தமிழ் பேர் வந்து குகமதி. ஸோ இந்த மரம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் காய் காய்க்க மாட்டது. ஏதோ ஒரு சில மரம் தான் வந்து காய் காய்க்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதுக்காக ரொம்ப நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து கன்றுகளுக்கு எல்லாத்துக்குமே வயசு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு கண்ணே இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. ஸ்லோ க்ரோயிங். ஸ்லோ க்ரோத் இது. இது எல்லாமேவா? எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே. 3 வருஷத்துக்கு வந்து நிறைய வந்து காடுகள் கூடவே வந்து நிறைய வந்து பயனுள்ள மரங்கள்னு பார்த்தீங்கன்னா டிம்பர் உட் இங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செம்மரம் இருக்குது. ஸோ செம்மரம் இருக்குது, மகக்கனி மரம் இருக்குது, வேங்கை இருக்குது. ஸோ இந்த மரங்கள் எப்படின்னா காட்டு மரங்கள்லாம் நடக்குள்ள நடுவில் ஒரு சில மரம்லாம் டிம்பர் உட்னு அங்கங்கே நாங்கள் நடுவோம். அதுக்காக அதையும் கூட சேர்த்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தவிர்த்து பயோஃபென்சிங் ட்ரீஸ்லாம் இங்கே இருக்குது. வேலி ஓரத்தில் வந்து நிறைய பயோஃபென்சிங் நம்ம இயற்கையான முறையில் எப்படி நம்ம வந்து வேலி உருவாக்கணுன்ற மக்களுக்கு இங்கே வந்து ஒரு பூர்வீக காடு இருந்தது. அது ஈஸ்டர்ன் கட்ஸை ஒட்டி அதிகமான பகுதியில் இருந்தது ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து எங்களுடைய முயற்சினால் அந்த காட்டை வந்து ரிட்டர்ன் வந்து நாங்கள் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணி சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி காடுகளை வந்து இங்கே வந்து வளர்க்கணுன்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி யார் யார் அவங்களுடைய பூர்வீக இடமோ அங்கே இருக்கிற காடுகள் அழிவு வந்து தடுக்கணுன்னா அங்கே இருக்கிற மரங்களுடைய விதைகளை சேகரித்து அங்கே வந்து பிளான்டேஷன் பண்ணி காடுகளை வந்து உருவாக்குங்க. அப்போ வந்து உயர் சூழல் மண்டலம் வந்து நல்லா அதிக பாப்புலேஷனோட நல்லா இருக்கும். அதனால் மக்களும் நல்லா இருப்பாங்க. நல்லா தண்ணி வளம், விவசாயம் எல்லாமே செழிப்பாக வளர்கிறதுக்கான ஒரு ஏதுவான ஒரு சூழல் வந்து நம்ம உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.